தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருந்து கருத்து கரம் பற்றி வழி நடத்தும் காவேரி நியூஸ் பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் ஜெகதீஷ். காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த 21ஆம் தேதி நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் பெற்ற வெற்றியை அடுத்து அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக டிடிவி தினகரன் இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து வெளியில் வந்து செய்தியாளர்களை பார்த்து பேசும்போது கூறினார், அதாவது இன்னும் 3 மாதத்தில் ஆட்சி கவிழும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூடிய விரைவில் தன்னிடம் வந்து சேருவார்கள் என்றும் கூறியிருக்கிறார். அதிமுக உடைப்புக்கு இது சாத்தியமாக அமையுமா? இதை டிடிவி தினகரனே முன்னெடுப்பாரா? இது குறித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இன்னும் சில காலத்திலேயே டிடிவி தினகரன் வந்து சேருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா, தினகரன் ஆதரவாளர் திரு முஸ்தபா, திமுகவை சேர்ந்த திரு இந்திரஜித், அது மட்டுமல்லாமல் அரசியல் விமர்சகர் திரு நெய்வேலி பாலு அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னதாக நாம் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு, முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம், தமிழக அரசின் ஊக்கத்தொகையும் அறிவிப்பு. ஆர்கே நகர் தேர்தலில் பணியாற்ற தவறிய திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை, திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம். மூன்று மாதத்தில் அதிமுக ஆட்சி கவிழும், சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு டிடிவி தினகரன் கருத்து. அதிமுக அரசு பதவிக்காலத்தை பூர்த்தி செய்யும் என அமைச்சர் செல்லூர் ராஜு தகவல், தான் ஸ்லீப்பர் செல் இல்லை எனவும் விளக்கம். சினிமா ஆனாலும் அரசியல் ஆனாலும் காலமே மிக முக்கியம், காலம் வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் என்கிறார் ரஜினி. மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு வருகை தந்துள்ள விருந்தினர் அனைவரையும் முதற்கட்டமாக வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய திரு முஸ்தபா அவர்களும் இணைய இருக்கிறார். திரு இந்திரஜித், உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதிமுக அப்படிங்கிற கட்சியோட உடைப்பாக இருக்குமா, அது டிடிவி தினகரனாலேயே முன்னெடுக்கப்படுமா அப்படின்னு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கருத்துரைக்கும் கருத்தரிக்கும் அவரவருக்கு உரிமை உண்டு. வார்த்தைகளில் வளம் பெற செய்கிற எண்ணங்களோடவே சிந்தனைகளில் செழுமை இருக்க வேண்டும் என்பது தான் யதார்த்த அரசியல். அவர் உரைப்பதை பார்க்கிற பொழுது ஏதோ எல்லாமே தயாராக இருப்பதை போலவும், இவர் ஒருவர் தான் அந்த சொர்க்க கதவை திறக்கிறதுக்கு வந்திருப்பதை போலவும் உரைக்கிறார். தமிழக மக்களுக்கு இதை பற்றிய கவலை இப்போது இல்லை. இவர் ஆட்சி மாற்றத்தை பேசுகிறாரா, ஆட்சி கவிழ்ப்பை பேசுகிறாரா, அல்லது பொது தேர்தலை பற்றி பேசுகிறாரா என்கிற இந்த பூடகமான வார்த்தைக்குள்ளே வரி பிளப்புக்குள்ளே நாம் விவாதிக்க தயாராகில்லை. நம்முடைய கருத்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இவர்கள் எந்த விதத்திலானாலும் மக்களுக்கு உதவினால் போதும், அரசு மக்களை நோக்கி பயணிக்க வேண்டும், குதிரையை பேரம் பேசிக்கொண்டே குதிரைக்கு வயசாகி விடக்கூடாது, இல்லை குதிரையை கொட்டடி விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை கூறியது. ஆனால் வரலாறு இவர்களை எப்படி பழிக்கப் போகிறது என்று சொன்னால், வாக்கை பெற்றவர்கள் இவர்கள் அந்த வாக்குக்கு உரியவர்கள் அல்ல. வாக்கை வாங்கி தந்ததாக சொல்லப்படுகிற அரசியல் பிம்பமாக இருக்கிற மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள், அவர்களுடைய நிழலிலேயும் வெளிச்சத்திலேயும் வாக்கு பெற்ற இவர்கள் அதை முறையாகவும் சரியாகவும் மக்களுக்கு பயன்படுத்த தவறிவிட்டார்கள் என்கிற ஒற்றை குற்றச்சாட்டு தான் வரலாறுகளை நோக்கி கூறுகிறது. தினகரன் ஆகட்டும், மரியாதைக்குரிய தினகரன் என்று சொல்கிற அவர்களாகட்டும், ஸ்லீப்பர் செல்கள், ஸ்லீப்பர் கட்டைகள், கனவு மனிதர்கள் இவளெல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையே, இவர்கள் அந்த வாக்குக்கு நன்றியுடையவர்களா? தே ஆர் ட்ரூ டு த சால்ட் ஆஃப் த பீப்புள். இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், கடந்த 2 ஆண்டுகளாக
ஓராண்டு கழித்து விட்ட நேரத்தில் கூட மக்களுக்கு பயன்படுகிற எந்த செயலையும் இவர்கள் அம்மையார் பெயரிலோ அல்லது அம்மையார் இறந்த பிறகு இவர்கள் பெயரிலோ ஓபிஎஸ் பெயரிலோ யூபிஎஸ் பெயரிலோ இதுவரை செய்தவர்கள் அல்ல. தேர்தலிலே முகாம் பெற்றிருந்த தீவிரத்தை இவர்கள் குமரி மாவட்டத்தில் மக்கள் பாதிக்கப்பட்ட போது காட்டவில்லை. மக்கள் பாதிக்கப்பட்ட போது அதற்கான உரிமைகளையும் செயல்பாடையும் கேட்டு பெறவில்லை. நீங்கள் இவர்கள் அப்படின்னு சொல்றது அதிமுக டிடிவி தினகரன் இது இந்த இரண்டு கட்சிகளையும் சேர்ந்து சொல்றீங்களா இல்லை அதிமுகவை மட்டும் சொல்றீங்களா? இல்லை இல்லை, இவர்கள் யார் யார் தன்னை அதிமுக என்று சொல்கிறார்களோ அவர்களாம் இது சமர்ப்பணம் தான். அப்போ டிடிவி தினகரன் இப்போ தான் வந்திருக்காரு, இதற்கு முன்னாடி ஒரு ஆட்சி பீடத்தில் இல்லாதவர், அவர் இனிமேல் நான் மக்களுக்கான நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை இல்லை, ஆட்சியில் இருக்கும் போது தான் மக்களை பற்றி கவலைப்பட வேண்டும் என்பது அஞ்ஞானம். ஆட்சியில் இல்லாத போதும் தேர்தலை தேடுகிற போது கூட மக்களுக்கு சென்று பாடுபடுகிறது என்பதுதான் ஒரு அரசு தலைவருக்குரிய நீதி. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற போதுதான் மக்களை தேடி செல்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீட்டுக்கு போராடுகிறது, கதிராமங்கலத்துக்கு போராடுகிறது, ஜல்லிக்கட்டுக்கு போராடுகிறது, வீடுதோறும் சென்று நமக்கு நாமை திட்டத்துக்கு நடைபெயல்கிறது. ஆகவே ஆட்சி இருந்தால் தான் மக்கள் நலம் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த வகையிலே தினகரன் கூட ஓபிஎஸ் இபிஎஸ்னுடைய படையிலே வருகிறாரை தவிர தனித்து பிரகாசிக்கவில்லை. உங்களுடைய தலைப்பு தினகரன் ஆரம்பத்தின் முடிவா இல்லை முடிவின் ஆரம்பமா இல்லை முடியும் போகிற ஆரம்பமா என்பதை பற்றிய செய்திகள் எல்லாம் வரலாறு நிச்சயமாக குறித்து வைத்திருக்கிறது. காரணம், இவர்கள் தேர்தல் நடந்து கொண்ட முறை, மக்கள் இவர்களை பற்றி விமர்சனம், அதற்கு பிறகு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் செய்த அராஜகம், தேர்தல் கமிஷன் போன்ற பல தில்லுமுழுகளை புகுந்து விளையாடி இருக்கின்றன. அப்ப தினகரன் அதிமுக ஆட்சியின் முடிவு அப்படி நீங்க சொல்றீங்க? இல்லை, அதிமுக ஆட்சி முடிந்து விட்டது. தயவு செய்து நீங்கள் அம்மையாரோடு அதிமுக ஆட்சியை நான் நினைத்து பார்க்க கூட, கட்சியும் சிரமம் அவங்ககிட்ட தான் இருக்கு, அவங்க தான் அதிமுக தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு. அவர்கள் அதில் ஒரு வேடிக்கை, தேர்தல் ஆணையம் கூறிய பிறகு கூட தோற்றுவிட்ட பிறகு இவர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறது? மக்கள் மத்தியிலே இவர்கள் 140,000 ஓட்டுகளிலே தங்களுடைய மெஜாரிட்டியை காண்பிக்க இயலாத இவர்கள் அதிமுக அல்ல. சார், இது உங்களை முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு துரைக்கருணா, ஒரு பத்திரிகையாளராக அதிமுகவை கடந்த பல ஆண்டுகளாக கவனித்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பத்திரிகையாளராக, இந்த அதிமுகவில் இப்போ நடக்கிற பிளவு, இப்போ கிட்டத்தட்ட 1987 இது மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஜெயலலிதாவிற்குமான ஒரு பிளவும் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மீண்டும் வந்துட்டாங்க. அந்த மாதிரி எதிர்காலத்திலோ இல்லை நிகழக்கூடிய காலங்களிலோ தினகரன் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? தினகரன் வெளிவருவதற்கான வாய்ப்பு என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது தெரியல. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக அம்மாணி, புரட்சித் தலைவி அம்மாணி இரண்டும் இணைந்து ஒரு தனி பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவிலே இந்த திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை ஒதுக்கி வைத்து இனி ஒட்டுமொத்த அதிமுகவும் நாங்கள் தான் ஒரு கூட்டு தலைமையோடு செயல்பட போகிறோம் என்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்து இவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறார்கள். இல்லை இல்லை, தொண்டர்களும் நிர்வாகிகளும் எங்களோடு தான் இருக்கிறார், நாங்கள் தான் அதிமுக என்று திரு தினகரன் முன்னெடுத்து அவருடைய பயணப்பட்டிருக்கிறார். இந்த தினகரனுடைய வேகம் என்பது ஒரு பந்தய குதிரையினுடைய வேகமாக இருந்து அவர் களப்பணியை ஆற்றியதால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பெற்றுவிட்டார். இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு 1.5 லட்சம் மக்கள் வாக்களித்து ஒரு 89,000 மக்கள் இவருக்காக வாக்களித்து அதுதான் முடிவுன்னு சொல்ல முடியும். ஒரு 5 கோடி வாக்காளர்கள் கொண்ட ஒரு 234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அதிமுகவிலும் ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அதில் ஒரு 15-20 லட்சம் பேர் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். இதில் எவ்வளோ பேர் இவர் பின்னாடி இருக்கிறார்கள் என்பதை அடுத்து வருகிற ஒரு அமைப்பு தேர்தலிலையோ அல்லது உள்ளாட்சி தேர்தலிலையோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களோ நிரூபித்தால்தான் யார் அதிமுக என்பது நிச்சயமாக தெரிய வரும். நிச்சயமாக இது உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக இருக்கு. திரு நெய்வேலி பாலு, இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் ஒரு பக்கம் அதிமுக நாங்கள் தான் கட்சியும் சிரமம் எங்களிடம் தான் இருக்கிறது, நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி நகரன் இல்லை, மக்களுடைய தீர்ப்பு ஆர்கே நகரில் எங்களுக்கு தான் வந்திருக்கு, நாங்கள் தான் உண்மையான அதிமுக, தொண்டர்களும் எங்களிடையே தான் இருக்கிறார்கள் அப்படின்னு. இப்போ அதிமுகவே யார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாத பட்சத்தில் அதிமுகவின் ஒரு முடிவுக்கு தினகரன் ஒரு ஆரம்பமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. அரசியலில் வந்து போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக அதோட ஒழிவு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார்கள். அது மாதிரி அதிமுகவுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்தது. ஜெயலலிதா தோற்று போன வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து எந்த அரசியல் ஒரு இயக்கத்தையும் வந்து இதோட முடிவோம்னோ இல்லைன்னா முடிவின் ஆரம்பம்னோ சொல்ல முடியாது அப்படி நான் பார்க்கல. ஏன்னா அது வந்து ஒரு தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நதியை போல தான் அரசியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த இயக்கம் என்ன செய்கிறது இல்லை என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முடிவு வரப்போகுது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா, இங்கே ஒரு அரசியல் என்பதே இல்லை, இரண்டாவது இங்கே ஒரு ஆட்சி என்பதும் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப தெரியுது.
இன்றைக்கி தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கையிற நிலையில் இருக்காங்க, அனாதைகள் போல இருக்கிறார்கள். அதான் ஏதிரிகளாக அரசியல் என்பதே இல்லை அப்படிங்கும் போது எல்லா கட்சிகளையும் சேர்ந்தா சொல்றீங்க. எப்படின்னு சொன்னா அரசியல் என்றால் ஆட்சி அரசியலை சொல்கிறேன், ஆட்சி என்பது இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கு வலுவாக இல்லை என்பதை நான் பார்க்கிறோம். ஏன்னா அதிமுக இவ்வளவு சிதிலம் அடைந்த பிறகும், இவ்வளவு துண்டு துக்காணியாக ரெண்டு மூணாக போன பிறகும் கூட இன்றைக்கி திமுக வந்து தன்னுடைய வைப்பு தொகையை இழந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன நம்ம ஒரு காரணம் சொல்ல முடியும்? இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு தேர்தல் அன்றைக்கு தான் அவர்களுக்கு 2G வந்து அவர்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வருகிறது, அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி அவர் மேல் வழக்கு வந்து கைவிடப்படுகிறது. இவ்வளவெல்லாம் வந்த பிறகும் கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அப்போ இது இன்றைக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா சென்னையில் வந்து திமுகவுக்கு டெபாசிட் போனது என்பது இதுதான் முதல் தடவை எனக்கு தெரிந்த அளவில். அப்போ இது இதையும் தானே நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். அப்போ என்ன என்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்த அளவிலே கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகள், பிரதானமாக இருக்கக்கூடிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு எந்த விதமான ஒரு மக்கள் மத்தியிலேயோ இன்றைய அரசியலையோ ஒரு பதிவு என்பதே செய்யவில்லை என்பதை நான் பார்க்கிறோம். இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ பொதுவாக வந்து நான் 3 நீரோட்டங்கள் தான் தமிழகத்தில் பார்க்கிறேன். 1 திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள். அதுக்கு அடுத்த நிலையில் நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் வந்து பொதுவுடைமை கட்சிகள், இவங்கள் தான் இருக்கிறேன். நீங்கள் பொதுவுடைமை கட்சிகள் நீண்ட நாட்களாக அவர்கள் வந்து தங்களுக்கென்று ஒரு தடத்தையோ இல்லைன்னா ஒரு பதிவையோ உண்டக்கக்கூடிய அளவில் அவர்கள் எல்லாம் இல்லை என்று பார்த்து, காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் வந்து இந்த கூட்டணி ஆட்சி தான், இந்த கூட்டணி அரசியல் தான். இந்த கூட்டணி அரசியல் என்பது பல்வேறு இயக்கங்களை விழுங்கி ஏப்ப விட்டு விட்டது. தோற்று போய்விட்டது, அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நான் மீண்டும் சொல்கிறேன், பல இடத்துல சொல்றேன், இப்பவும் சொல்றேன். இன்றைக்கு தேர்தல் அரசியல் என்பது இன்றைக்கு எப்படி வந்து ஒரு மன்னராட்சி போய் ஒரு ஆங்கிலேய ஆட்சி போன பிறகு நமக்கென்று ஒரு ஜனநாயக முறைப்படி நம்ம ஒரு அரசியல் அமைப்பு, அரசியல் யாப்பின் வழியாக நம்ம ஒரு அரசியல் முறையை கற்றுக்கொண்டோம். அந்த ஆட்சி முறையிலே நமக்கு தேர்தல் ஜனநாயகம் என்பது ஒரு பெரிய விஷயமாக நம்ம இருந்தது. ஆனால் தேர்தல் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அந்த முறை என்பது இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இட்ஸ் அ டைம் எக்ஸ்பயர்டு ட்ரக், காலாவதி ஆகி போன மருந்தாக இன்றைக்கு அந்த தேர்தல் ஜனநாயகம் ஆகிவிட்டது என்பதை பார்க்கிறோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு திமுக கூட டெபாசிட் இழந்தது என்பதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக திரு இந்திரஜித், ஒரு பொதுவான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடந்த முறை அதிமுக ஒரு அறுதி பெரும்பான்மை பெறும்போதும் கூட 14-8 தொகுதியில் சென்னையில் வந்து திமுக பெற்றிருந்தாங்க. தற்போது அதே சென்னையில் ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு டெபாசிட் கூட பெற முடியாத நிலைக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒரு சரியான ஆரோக்கியமான சூழலை பார்க்கிறேன். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை புகழ்கிற போது விமர்சகர்கள் கூடவே அம்மையாரையும் சேர்த்து அதே போல் தைரியம் உடையவர், அவரே போல் செல்வாக்குடையவர் என்று சேர்த்துக் கொள்கிறார்களோ, அதே போல் எப்போதெல்லாம் அம்மையார் விமர்சிக்கிற காலமும் அதிமுக விமர்சிக்கிற காலம் வருகிற பொழுது திமுகவையும் கூட சேர்த்துக்கொண்டு அந்த விமர்சனத்தை இழைத்து பார்க்கிற ஒரு பண்பாடு அரசியல் நாகரிகம் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், தேர்தல் என்பது எப்படி நடந்தது, தேர்தலில் என்னென்ன விவகாரங்கள் நடைபெற்றன, யார் பணத்தை கொடுக்க மாட்டேன் என்று தெளிவாக முதலிருந்து அறிவித்து விட்டார்கள், யார் பணத்தை கொடுத்தார்கள், யார் நோட்டை கொடுத்தார்கள் என்ற பல விவகாரங்கள் நடைமுறைக்கு வந்த பிறகு கூட கொடுத்து வென்றவர்களை விட்டுவிட்டு, கொடுத்து தோற்றவர்களை விட்டுவிட்டு, கொடுக்காமல் தேர்தல் நாணயத்தை காப்பாற்றுவதற்காக தன்னை தியாகித்து கொண்ட ஒரு கட்சியை பார்த்து நீங்கள் வைப்புத்தொகை இழந்து விட்டீர்கள், வைப்புத்தொகை இழந்துவிட்டு சொன்னால் அது அந்த அரசியல் தாகம். வரலாறு ஒரே முதுகிலே பல முறை கோடு போடுவதில்லை, அது வானத்தை தாண்டி பறக்கிற பறவைகளுக்கு வரவேற்பு வாசகமும் வாசித்திருக்கிறது. எனவே நீங்கள் தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வைப்புத்தொகை எழுந்துவிட்டதாக என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆராய்ச்சி செய்யாமல் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பிலே இந்த ஆட்சியினுடைய பிரதிநிதியா இவர், அதிமுக அடையாளமா, தொடக்கமா, முடிவா என்கிற அந்த எல்லைக்குள் வருவதில்லையானால் நாம் அதை பற்றி மிக தெளிவாக ஆடவும் பாடவும் அகலவும் நீளமாய் அமைந்த ஒரு தலைப்பாக இருக்கும்.
இந்த தலைப்பை கொடுத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுகிற அந்த தலைப்பை பார்த்தால் டிக்கெட்டு வாங்கி விட்டு வேறு ஊருக்கு பயணிக்க வேண்டாம். இல்ல இல்ல, உங்களுடைய கருத்துப்படியே வர டிடிவி தினகரன் ஒரு ஒரு ஆழமான ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய இந்த இதே வேளையில திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கலாம் இல்லையா? அவரு சவால் என்பது திராவிட பதில் சொல்லுவீங்க. சவால் என்பது நான் இப்படி சொல்றோம், டிடிவி தினகரன் நீங்களை சவாலாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் நெருக்கடி நிலையை சவாலாக எடுத்ததை காண்பித்து நாங்கள் நெருக்கடி நிலையை பார்த்தோம் என்று சொல்லுவோம். அண்ணா மிக அருமையாக ஒரு கோட்டு சொன்னார், எக்ஸ்பைரி ட்ரக் தட் இஸ் எலெக்ஷன் ட்ரெண்ட். அதையும் தாண்டி பொது உடைமை கட்சிகள் போன்ற பூங்காக்களை எல்லாம் மக்கள் புறக்கணித்த போதோ இல்லது பின்வாங்கிவிட்ட போது கூட அதில் தன்னுடைய நிலைத்த தன்மையை தந்திரங்கள் உபாயங்களை பயன்படுத்தி திமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று பின்னணிகளை பார்த்தால் கூட தினகரன் என்பவர் ஒரு எதிர்ப்பாளையாகவோ அல்லது திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய சவாலாகவோ இப்போது எங்களுக்கு இல்லை. அவர் சொந்த பிரச்சனை இருக்கிறார், அவர் சொந்த பிரச்சனை இருக்கிற பொழுது அதை அவர் நேர்கொண்டு விட்டாரே ஆனால் அதுக்கு பிறகுதான் அவரிடத்தில் பேச முடியும். அவரே இப்பொழுது ஸ்லீப்பர் செல்களை பற்றி பேசுகிறார். 3 மாதத்துக்குள் ஆட்சி, நான் ஒரு நேர்மையான கேள்வி வைக்கிறேன், தேர்தலுக்கு பிறகுதான் 3 மாதத்தின் ஆட்சி நிற்கும் என்று சொல்ல வேண்டுமா என்ன? சரியான அமைப்புகள் இருக்கும்போது இவரை தேடி தேர்தலுக்கு முன்னே கூட வந்திருந்தால் இந்த 2 மாத ஆட்சி காலம் கூட அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒருவேளை வெற்றி பெற்றதுனால தான் இப்படி எல்லாம் பேசுகிறாரோ டிடிவி தினகரன்? அதாவது சில பேர் ஆள் உயர மாலை போடுவார்கள், சில பேர் ஆள் உயர மாலை போடுவார்கள். இவர் இப்பொழுது வென்றதற்காக பேசவில்லை, இனிமேல் வென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை பேசுகிறார். வரலாறு இந்த வாசகெல்லாம் புறந்தள்ளிவிட்டது. மக்கள் ஒரே தொகுதிக்குள்ளே இல்லை, 234 தொகுதிக்குள்ளே இருக்கிறார்கள். எனவே அண்ணன் சொன்ன மாதிரி 7 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 234 தொகுதிகள் இருக்கிறது, பல அரசியல் வளைவுகள் நெளிவுகள் எல்லாம் வழிநடுக இருக்கின்றன. இந்த ஒற்றை நிகழ்ச்சியை வைத்து கொண்டு நாம் உச்சாணி கொம்புக்கு போக வேண்டாம், பள்ளத்தில் இருந்தவர்கள் பள்ளத்தாக்கு போவார்கள், உயரத்திருக்கிற நாங்கள் உச்சிக்கு போவோம் என வரலாறு காத்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கிறது. துரைக்கரன் அவர்கள்ட்ட வருவதற்கு முன்னாக நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியை தொடரலாம். Get the best of DTH channels and internet content on your TV. Presenting Airtel Internet TV. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்ன வைரல் நியூஸ் தெரிஞ்சுக்கலாமா? வசந்த் அண்ட் கோல நியூ இயர் ஆஃபர் சூப்பரா சூப்பர். ஒவ்வொரு சேலுக்கும் வசந்த் அண்ட் கோல இருந்து எங்க ஆசுக்கு கன்ஃபார்ம்டா ஒரு பொருள் வாங்கிடுவேன். எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வாங்க போறோம். உலக தரம் வாய்ந்த அனைத்து பிராண்டுகளும் மிக குறைந்த விலையில் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. நகையோட விலையை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் இப்படி, இந்த வர்க்மேன்ஷிப் இப்படின்னு மார்க்கெட்ல கன்ஃபியூஸ் பண்றாங்களா? லலிதா ஜுவல்லரியில உங்களுக்கு பிடிச்ச நகைக்கு எஸ்டிமேட் ஸ்லிப் வாங்கிக்கோங்க. அந்த நகையை உங்க மொபைல்ல போட்டோ கூட எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணுங்க. எங்க விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. சேவ் பண்ணுமே தவிர வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் அதிக விலை கொடுத்தது போதும். அரசியலில் அடியெடுத்து வைப்பாரா ரஜினி? தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரஜினி வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்கள் கூறுவது என்ன? என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா? ரஜினி அரசியல் காவேரி நியூஸ், நியூஸ் எக்ஸ் இணைந்து வழங்கும் சிறப்பு கருத்து கணிப்பு நாளை இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள். மக்கள் மனநிலையை படம் பிடித்த கருத்து கணிப்பு. ஆர்கே நகர் தேர்தல் முடிவுகளை முன்கூட்டியே சொன்ன துல்லியம். கணித்தது பலித்தது. மாற்றத்தை நோக்கி என்ற முழக்கத்தோடு செய்தி தொலைக்காட்சிகளில் தனித்துவமான பாதையில் காவேரி நியூஸ். மண்டபத்துல வராரு, இப்படியே 20 வருஷம் காலத்தை ஓட்டாரு. ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் இது மாதிரி கலப்புறது அவரோட இயல்பாவே இருக்குது. வருவேன் என்கின்ற நல்ல தகவலை தமிழக மக்களுக்கு உலக ரசிகர்களுக்கு வழங்குவார். யுத்தத்துக்கு போன ஜெயிக்கணும். இப்ப அவர் வந்தாருன்னா எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்க. 3 தலைமுறை ஓட்டுகள் என்னுடைய தலைவருக்கு விலகும். ரஜினிகாந்த் அவசியம் அரசியலுக்கு வர வேண்டும். வந்தால்தான் நல்லது. 31ஆம் தேதி நான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி நான் தெரிவிப்பேன். மெரினா பீச், மக்களின் குரல், சனி மற்றும் ஞாயிறு காலை 10:30 மணிக்கு.
மறு ஒளிபரப்பு பிற்பகல் 3:30. மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். தினகரன் முடிவின் ஆரம்பமா, இது குறித்து விவாதித்து வருகிறோம். இந்த அமர்வில் நம்மிடையே டிடிவி தினகரன் ஆதரவாளர் திரு முஸ்தபா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் செல்வதற்கு முன்பாக, இன்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு தினகரன் என்ன கருத்துக்களை கூறினார் என்பது குறித்து ஒரு காணொலியை பார்க்கலாம். வெறும் சின்னமும் கட்சியின் பெயரும் இருந்தால் போதாது, சின்னத்திற்கு இரத்தமும் சதையும் உயிருமாய் இருக்கின்ற தொண்டர்கள் யாரிடம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் சிந்தித்து பார்த்து இந்த ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் இடைத்தேர்தல் முடிவுதானே என்று இருந்துவிடாமல் நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து பார்த்தால் உங்கள் துரோகங்களுக்கு இன்றைக்கு விடை கிடைத்திருக்கின்றது. உலக வரலாற்றில் துரோகத்திற்கு என்றைக்கும் வெற்றி கிடைத்ததில்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து, ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்கிற மமதையினால் நீங்கள் கடந்த 3-4 மாதங்களாக உங்களை ஏற்றி வைத்தவர்களையே, ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைக்கின்ற செயல்களிலே தவறான செயல்களில் ஈடுபட்டீர்கள். தயவு செய்து நீங்கள் எண்ணி பாருங்கள், ஓரிருவர் அல்லது ஒரு 4-5 பேரின் இந்த தவறான எண்ணங்களால் இன்றைக்கு இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு இத்தனை சோதனைகளை சந்தித்து வருகிறது. யாருக்கோ நீங்கள் கைகட்டி வாய்ப்பொத்தி ஏவல் செய்கின்ற காரணத்தினால்தான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி உங்களுக்கு பாடம் புகட்டி இருக்கின்றார்கள். ஒரு 5-6 பேரின் சுயநலத்திற்காக அங்கே இருக்கின்ற நன்றாக தெரியும் மனதளவிலே எங்களோடு இருப்பவர்கள் அங்கே நிறைய அமைச்சர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் பக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்தாலும் பதவியிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக உங்களுடன் இருப்பவர்களெல்லாம் இன்றைக்கு என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே உண்மையை உணர்ந்து ஒரு 5-6 பேர் உங்கள் சுயநலத்துக்காக செயல்பட விட்டுவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களின் இந்த இயக்கம் என்பது இன்றைக்கு ஒன்றரை தொண்டர்களை கொண்ட இயக்கமாகிய இந்த கட்சி தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையில் இயங்குகின்ற எங்களோடு தான் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அதை உணர்ந்து கொண்டு உரிய நடவடிக்கைகளை சரியாக எடுத்து வருங்காலத்திலாவது சரித்திரத்தில் நீங்கள் ஒரு நல்ல பெயரை எடுக்க பாருங்கள். டிடிவி தினகரன் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். திரு முஸ்தபா, இன்னும் 3 மாதத்தில் ஆட்சி கவிழும் அப்படின்னு தினகரன் சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் இங்கு இன்னும் கூடிய விரைவில் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படி இருக்கும்போது அதிமுக உடைவதற்கான ஒரு காரணமாக டிடிவி தினகரன் அமைய போகிறாரா? இல்லை, அதிமுக உடைவதற்கு காரணம் ஏற்கனவே ஓபி அமைஞ்சிட்டார். அன்னையிலேருந்து முதல் உடைஞ்சதுக்கு காரணமே அவர் தான். முதல் இந்த உடைப்புக்கே வந்து ஒரு புளியார் சொல்லி போட்டு உடைச்சிட்டாரு, ரெட்டேலையை முடக்கிட்டார். இப்போ ஏதோ வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறமே ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க. டிடிவி தினகரன் வந்து பார்த்திங்கன்னா கழகத்தின் துணை பொயிற்சியாளர், என்றுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓரணியில் இயக்க வேண்டும் என்ற ஒரு தலைமையில் தான். இப்போ ஏன் கேட்டிங்கன்னா, இவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரிந்து சென்றதுக்கு பின்னாலும் சரி, அவர் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பிரிந்து போன என் பங்காளி வந்து சேருங்க, வந்துடுங்க, நம்ம சேர்ந்து நடத்துவோன்ற ஒரு கருத்தை தான் முன்வைத்தார்கள். அப்படி இவர் என்னென்னமோ பண்ணி கூட இவருக்கப்புறம் இவங்களும் இவரும் சேர்ந்து ட்ரில் மாஸ்டர் மோடி அவர்கள் இயக்கத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரும் இணைந்து அந்த ஆட்சியை நடத்தினதுக்கு பின்னாடி கூட இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் தொண்டர்கள் என் கூட தான் இருக்கின்றார்கள், எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, 1.5 கோடி தொண்டர்களை வைத்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தவிர 33 புலிகேசிகளையும் என்ன சொல்கிறது ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கிடையாது. அந்த அடிப்படையில் தொண்டர் என் கூட வலுவாக இருக்கின்றார்கள். அதையும் தாண்டி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 5 வருஷம் ஆட்சியில் இருந்து தொடர்ச்சியாக மீண்டும் வாய்ப்பளித்த தமிழக மக்கள் என் கூட இருக்கின்றார்கள் என்பதற்கு ஆர்கே நகர் தேர்தல் மட்டும்தான் வந்தது, பொது தேர்தல் வரல.
ஆர்கே நகர் தேர்தல் வந்ததுல மக்களோட பல்ஸ் அங்க பிரதிபலிச்சிருக்கின்றது. கட்சியை ஓரணியில் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டிடி விதேகரன் கூறார் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிறவர் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் தான் அதற்கு காரணமாக இருக்காங்க இந்த பிளவுக்கு. அந்த நாலஞ்சு பேரை தவிர மற்றவங்க எல்லாம் கூடிய விரைவில் வந்துடணும். அந்த நாலஞ்சு பேரை தவிர மற்றவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நாலஞ்சு பேர் யாரு அப்படிங்கிறத அவரும் தெளிவா சொல்ல, கேட்டா உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு இதில் விடுறாரு. கட்சியை ஓரணியில் இயக்கணும் அப்படின்னா அவங்க அந்த நாலஞ்சு பேரையும் ஒட்டுக்கா சேர்த்துக்கலாமே. யார் இவர் வந்து வரணும், எல்லாரையும் வர வைக்கணும்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் சேர மாட்டாங்களே. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைமையில் கீழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பது வரலாறு. அது வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் யாரை இருக்கணும் என்று ஒரு, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுருக்கிறாங்க. இங்கே ஒரு அணி கிடையாது, ஒரு தலைமை கிடையாது. அந்த ஒரு தலைமையின் கீழ், ஒரு கொடையின் கீழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டமன்றத்தில் போனதுக்கப்புறம் பெரும்பான்மை நிரூபிக்கும் ஒரு வாய்ப்பு வருமானது கிடையாது. ஏன்னா வந்து எட்டாக இருக்கின்றது. இவர்களுக்கு அந்த வாய்ப்பை மத்திய அரசு கொடுக்குமா, மத்திய அரசு அதற்காக ஏத்துக்குமான்றது வந்து ஏத்துக்க முடியாத விஷயமா தான் இருக்கு. அந்த அடிப்படையில் கொடுத்தால் கண்டிப்பாக இவர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த நாலஞ்சு மினிஸ்டர் மினிஸ்டரை தவிர மிச்சம் எல்லாம் இவரை சார்ந்தவர்கள் தான். இவர் முன்ன இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து அவர் பதவிக்கேற்பு எடுக்கும்போது தொண்டர்கள் எந்த அளவு அவர்களுக்கு வரவேற்றாருங்கிறத நான் கண்ணால் பார்த்தோம். அந்த அளவு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து அவர் தலைமையில் தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடக்கும் என்பது மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு என்ன சொல்கிற மாதிரி முன்னாள் அடித்த கொள்ளையடித்த பணம் மீட்டர் குட்கா அந்த கொள்ளையடித்த பணத்தை வைத்துக்கொண்டு ஏதோ மக்களை விலைக்கு வாங்கிடலாம், தொண்டர்களை விலைக்கு வாங்கலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி கலைஞ்சதுக்கு பின்னாடி அவங்க டிரைவர் அவங்க கூட இருப்பாங்களான்னு கேள்விக்குறியாக தான் நினைக்கிறேன். அப்போ ஆட்சி கலைந்தால் தினகரன் தலைமையில் அதிமுக மீண்டும் வலுப்பெறும் அப்படி நீங்கள் சொல்ல வரீங்களா? இப்போ கூட தினகரன் தலைமையில் அதிமுக வலுவாக இருக்கு. நான் திரும்பி மீண்டும் உங்களை முன்னாள் பதிவு சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1.5 கோடி தொண்டர்கள் வந்து அடிஸ்தலம் வந்து பேஸ்மெண்ட் வந்து தினகரன் கையில் தான் இருக்கிறத தவிர 33 பேரும் 2 பேரை வச்சு 131 பேரை வச்சு இல்லை தேர்தல் கமிஷன் சொல்கிற மாதிரி மைனாரிட்டி அரசு 111 வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து கணக்கு கேட்டால் வெளியில் வந்ததுக்கு பின்னாடி தொண்டர்கள் நீங்கள் இயக்கத்தை உருவாக்க வேண்டும், இந்த இயக்கம் உங்களுக்கு தேவை, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாத்தியார் நீங்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கும் தொண்டரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், அந்த தொண்டர்கள் யார் கூட இருக்கிறார்களோ அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைய தினம் சின்னமாக கட்டுப்பாட்டிலையும் துணை பொதாட்சி டிடிவி தினகரன் கட்டுப்பாட்டில் தான் தொண்டர் இருக்கின்றார்கள். அதற்காக ஒரு தலைமையின் கீழ் அவங்களால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும். நீங்க தலைமை கழகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ரெட்டையிலே எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு மேலே இருக்கின்ற டில் மாஸ்டர் மோடி உங்கள் கையில் இருக்கின்றார் சொல்லி இந்த ஆட்டத்தெல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு நாள் வரும், மக்கள் தீர்ப்பு வெல்லும். அந்த மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பாக ஆர்கே நகர் மக்கள் பிரதிபலிக்கிறார்கள். ஆகையால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பொறுப்பு டிடிவி தினகரன் கையில் தான். சார், இது உங்களோட முதற்கட்ட கருத்தா பாக்குறேன். திரு துரைக்கர்ணா அவர் கூறியது போல இன்னொரு 3 மாதத்தில் ஆட்சி கவிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் தினகரன் தலைமையில் அதிமுக திருப்பியும் ஒருங்கிணைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை இல்லை, நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் சகோதரர் சொன்ன மாதிரி தொண்டர்கள் இயக்கம் தான். ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகள் மறைந்த முன்னாள் முதல்வர் அதிமுகவினுடைய நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளும் ஏறத்தாழ ஒரு 28 ஆண்டுகள் மறைந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிரந்தர பொதுச்செயலாளராக இருந்து அந்த கட்சியை வழிநடத்தினாங்க. அப்போ ஒரு ஒன்மேன் ஆர்மியாக தான் இருந்தது. இந்த 1 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களை ஒருங்கிணைத்தது என்பது இந்த 2 தலைவர்களுக்கு தான் இருக்கும். இதற்கு அடுத்த நிலையில் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்களுக்கு இணையான ஒரு ஒற்றை தலைமை என்பது இல்லை. ஒரு ஒற்றை தலைமையின் கீழ்தான் இந்த கட்சி சிதறாமல் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் அவரோடு உயிர்த்தோழியாக இருந்த திருமதி சசிகலா அவர்களை கட்சி தலைமை பொறுப்பு ஏற்க எல்லா நிர்வாகிகளும் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் தலைமைத்துறை நிர்வாகிகளும் வலிய சென்று அவர்களை ஒரு பொதுச்செயலாளராக தற்காலிகமாக நியமனம் செய்கிறார்கள். இப்போ ஆட்சியும் கட்சியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும், அதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காட்டி சென்ற வழி என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிற போது தான் கட்சியில் பிளவு வருகிறது. திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது எம்ஜிஆர் பொதுச்செயலாளராக இருந்தார். அவர் முதலமைச்சரானதுக்கு பிறகு திரு பாபு சண்முகம் பொதுச்செயலாளர் இருந்தார். நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச்செயலாளராக இருந்தார். திரு எஸ் ராகவானந்தம் பொதுச்செயலாளராக இருந்தார். கட்சியின் நிறுவனத் தலைவராகவும் முதல்வராக மட்டுமே எம்ஜிஆர் தொடர்ந்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய
பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இறுதி வரையிலும் நிரந்தர பொதுச்செயலாளராக அவர் மட்டுமே இருந்தார். ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒரு ஆகப்பெரிய தலைமையாக, ஒரு ஆளுமை மிக்க தலைமையாக இருந்தார். அந்த வழியில் கட்சியை வழிநடத்துவதற்கு பிரச்சனைகள், ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கிறபோது பிரச்சனைகள் உருவாகாமல் பிளவுபடமாக இருப்பதற்கு இது சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து அவரை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒருவரே என்கிற நிலைப்பாட்டை எடுக்கிற போது திரு ஓ பன்னீர்செல்வம் தியானத்தின் மூலமாக ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார், தர்ம யுத்தத்தை தொடங்குறார், பிரிஞ்சிருது. இப்போது அந்த வழியில் அதற்கு அடுத்த நிலையில் துணை பொதுச்செயலாளர் இருக்கிற தினகரன் நாங்கள் தான் கட்சி என்கிற நிலைப்பாட்டை எடுத்து அதிமுக நாங்கள் தான் என்று வருகிறார். நீங்கள் கட்சியினுடைய இந்த அம்மாணி, புரட்சித் தலைவி அம்மாணி இணைந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவர்கள் இருவரையுமே கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டு இனி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை, ஒருங்கிணைந்த அதிமுகவை நாங்கள் தான் நடத்துவோம் என்கிற முடிவை எடுக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா இருந்த இடத்தில் வேறு யாரையும் அதற்கான தகுதி இல்லை என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு அவருக்கு பின்னால் அந்த இடத்தில் ஒரு பொதுச்செயலாளரை நியமிப்பதற்கு யாருமே எங்களிடம் இல்லை, எனவே ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒழுப்பினரும் பொதுச்செயலாளருடைய அதிகாரத்தை வைத்து ஒரு கூட்டு தலைமையோடு வழிநடத்துகிறோம் என்று போகிறார்கள். அப்போ சசிகலாவை நியமிக்கும் போது இந்த எண்ணம் அவர்களுக்கு வரவில்லையா? இல்லை, அதுதான், அது ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன நிலைப்பாடு என்பதை அவங்க தான் விளக்கணும். என்னன்னா, இப்போ இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இப்படிங்கிற நிலை எடுப்பாட்டை எடுத்த உடனே திரு தினகரன் அவர்கள் இந்த கட்சியில், அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்ட கட்சியின் அமைப்பு தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நிர்வாகிகளையும், தலைமை கழக நிர்வாகி, தலைமை கழகத்தினுடைய அன்றைய அவைத்தலைவர் மதுசூதனன், தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கொள்கை செயலாளர் தம்பிதுரை, பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அமைப்பு செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள் அனைவரையும் நீக்கிவிட்டு அதிமுகவுக்கு இணையான ஒரு அரசியல் இயக்கத்தை, பெயரில்லாத அரசியல் இயக்கத்தை கொண்டு வந்து சுயேட்சையாக களமிறங்குகிறார். ஆனால் அந்த சுயேட்சைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி இருந்தது என்பதை அந்த தேர்தலும் முடிவும், இன்று அவர் கூட்டி வந்த அந்த கூட்டமுமே தெரிகிறது. எனவே இந்த நிலைப்பாடு, நான் ஏற்கனவே முந்தைய பதிவில் தெரிவித்தது போல, ஒரு 5 கோடி வாக்காளர்கள், ஏறத்தாழ ஒரு 7.5 கோடி மக்கள், இந்த அதிமுகவில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள், அவருடைய அனுதாபிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது அடுத்தடுத்த நிலையில் இவர்களுடைய அரசியல் காய் நகர்த்தல் எப்படி, இது எங்கு கொண்டு போய் நிறுத்தும் என்கிறதை பொறுத்து தான் இந்த கட்சி எப்படி இருக்கும், இணையுமா, நிரந்தரமாக பிரியுமா, ஜே அணி ஜ அணி போல தொடர்ந்து போய் கொண்டிருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. தினகரனும் அவருடைய ஆதரவாளர்களும் விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், எண்ணுகிறார்கள். நிச்சயமாக அந்த ஒரு 5-6 பேர் போக மீதம் வந்துடுவாங்க, நம்ம தலைமையில் கட்சி ஆட்சியை நடக்கணும், அந்த விருப்பம் நிறைவேறுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். நிச்சயமாக திரு இந்திரஜித், இதற்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருந்து அது வந்து தவறவிடப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட. அது திமுக சார்பில் சொல்கிறேன் நான். அப்போது இந்த முறை அது மாதிரியான ஒரு ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது திமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? திமுக நிலைப்பாடு செயல் தலைவருடைய கட்சியினுடைய செயல்பாட்டினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும். அது அப்போதுடைய தந்த உபாயங்களுக்கு ஏற்பாறு அமையும். இப்பொழுது நான் ஒரு பதிய விரும்புகிறேன். தேசத்தந்தை இருந்த போதும், மதிப்புக்குரிய பண்டித நேரு இருந்த போதும், இந்திரா காந்தி இருந்த போதும், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இருந்த போதும் கூட ஒரு உன்னிப்பான செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். அரசு கட்சி வேறு, அரசு நடத்துதல் வேறு. யார் இருந்தாலும், கிங் கேன் டை, லாங் லிவ் த கிங், மன்னர் இருக்கலாம், மன்னர் பல்லாண்டு வாழ்க்கை. அப்படி மக்களுக்காக வாக்கு வாங்கி கொண்டு வந்த இந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், வாக்குகளை வாங்கி வந்தவர்கள் இருக்கிறார்கள், வாக்கு வாங்கி ஆளுகிற இவர்கள் இருக்கிறார்கள், தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கோருகிற இவர்கள் இருக்கிறார்கள். எதிர் வீட்டு திருவிழாவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கவலை இல்லை. தமிழகத்தினுடைய எல்லைக்குள்ளே என்ன நடப்பது என்பதுதான் எங்களுடைய செய்தி. ஆனால் நான் செய்கிற பதிவு என்னவென்று சொன்னால், இதே நாள், இன்றைய தினம், கடந்த வருடம் இவர்களாக போய் சசிகலாவுக்கு பட்டம் சூட்டினார். இன்றைக்கு தினகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபைக்கு நுழைகிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன், அம்மையார் இறந்த பிறகு எல்லாமே ஏன் மர்மமாகவும் பூடகமாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் குற்றவாளி? யாராவது ஒருவர் இருட்டை ஏற்படுத்தாமல் இருந்தால் இவ்வளவு வெளிச்சக்குறை விழுந்திருக்காது. யாரோ ஒரு குற்றவாளி தன் நலத்துக்காக பாடுபடாமல் இருந்தால் நாட்டுக்கு இவ்வளவு கேடு சூழ்ந்திருக்காது.
எந்த திட்டமும் செயல்படவில்லை. நான் தினகரனை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ குறை சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் இவர்கள் ஆளுகிறார்களோ இல்லையோ மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள், அதற்கு இந்த அரசியல் வெற்றிலும் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் யார்? நீங்கள் என்ன இந்தியாவினுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய குருமார்களா? நாங்கள் தான் ஆள வேண்டும், சசிகலா குடும்பம் ஆளக்கூடாது என்ற ஒரு பகுதி இல்லை, நாங்கள் தான் திராவிட அதிமுக முன்னேற்ற கழகம், நீங்கள் இல்லை என்ற ஒரு பகுதி. மக்கள் என்ன ஆனார்கள்? தேர்தல் வருகிற பொழுது இவங்களெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற பக்குவம் தினகரன் அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கே நாங்கள் ஆட்சியை கலைத்து விடுவோம். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தானே திருப்பியும் தினகரனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் மக்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு தொகுதி மக்களை வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாரையும் எடை போடுவது என்பது ஆசையைத்தான் காட்டுகிறது, நியாயத்தை காட்டவில்லை. அப்படி நாங்கள் வந்து உதாரணமாக தினகரன் நான் வந்துவிட்டேன், நாங்கள் நியாயப்படி தேர்தல் எதிர்கொள்வோம் ஒன்று, அல்லது அவர்கள் என்ன சார் மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய செலவுகள் ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் தரக்குறைவாக டெங்கு கொசு என்பதும் இன்னொருவர் என்ன ஆண்டு விடுவார் என்று பார்ப்பதும் என்பதும் வார்த்தைகளை தரம் இருந்து பேசுவதும் இதுதான் அரசியல். இது அரசியல் அல்ல. இப்படி எதிர்பார்க்கிறோம். அம்மையா இல்லாவிட்டாலும் கூட, தினகரன் அவர் தொந்தரவு கொடுத்தால் கூட நாங்கள் திட்டங்கள்லாம் செய்திருக்கிறோம், மக்களுக்கு இதெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது, மக்கள் இந்த நன்மைகளை புரிந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 99 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தால் கூட நாங்கள் மக்களுக்கு இந்த பணிகளை ஆற்றுக்கிறோம். எந்த பட்டியல் தான் மக்களுக்கு தேவை? இவர்கள் போட்டியை போட இது தமிழகம் அவருடைய சொந்த வீடு அல்ல. சரி, நிச்சயமா ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க திரு முஸ்தபா. உங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்வதிலும் உட்கட்சி போசலுமே இந்த காலம் சென்று விட்டது, மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் அப்படிங்கிறது எதுவுமே நடக்கல, சுத்தமா முடங்கி போயிருக்கு அப்படிங்கிறார். தினகரன் தலைமையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்சி இப்போ வந்து அவர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், இதற்கு மேல் உங்களுடைய இது என்னவாக இருக்கும், முன்னெடுப்பு என்னவாக இருக்கும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களுக்காக அந்த ஆர்கே நகர் தொகுதியில் என்ன தேவையோ அதற்காக நான் சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பேன், பேசுவேன் என்றதை சொல்லியிருக்கின்றார். ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் வந்து அவங்க வந்து அவங்கள் ஆட்சியை வந்து மக்களுக்காக ஆட்சியை நடத்துகிறாங்களா இல்லை மக்களுக்கு எதிர்ப்போக்க ஆட்சியை நடத்துகிறாங்கன்றது ஆர்கே நகர் தேர்தலே பார்த்துட்டு. ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளாக ஆளுங்கட்சி தான் ஒரு இடைத்தேர்தலை வென்றிருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி வந்து பார்த்திங்கன்னா 2வது இடம் தள்ளப்பட்டிருக்கு என்று சொன்னால் மக்கள் வந்து மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு எந்த ஒரு செயல்திட்டமும் பண்ணலை, மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றலை, மக்களுக்கு என்ன தேவையோ என்ன அத்தியாவசிய தேவையோ அது வந்து எதாக இருந்தாலும் சரி, அது கல்வியாக இருந்தாலும் சரி, ரோடு தாலை வசதியாக இருந்தாலும் சரி, குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி, காவா போன்ற வசதியாக இருந்தாலும் சரி, மின்விளக்கு எதையுமே செய்யலன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி வந்து வேண்டாம், எங்களுக்கு இந்த ஆட்சியை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்கு தான் அடுத்ததா வந்து டிடி தினகரன் அவர்களை. இது கடந்த ஓராண்டாக இருக்கலாம், அந்த ஓராண்டுக்கு முன்னாடியும் அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது, அப்பவும் டிடி தினகரன் வந்து அதிமுகவில தான் இருந்தார், அப்பயே வந்து இந்த குற்றச்சாட்டுகள் டிடி தினகரன் முன்வைக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓராண்டு அவர் அம்மா இறந்ததுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து இப்ப இருக்கின்ற பாரதிய ஜனதாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் எந்த அளவு கள்ளத்தனம் வச்சிருக்கோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கள்ளத்தனம் வைத்தின்றார்கள் என்பதுதான் என்னோட கணிப்பு. இவங்க வந்து சும்மா முதல் போயிட்டு அவர் வந்து தர்ம யுத்தம் கர்ம யுத்தம் தொடங்கும் போதே வந்து இவங்க கூட இருந்துட்டு இவருக்கு நான் விசுவாசி, என் தம்பி வந்து இந்த ஆட்சியை நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆட்சியை வந்து அம்மாவோட ஆட்சி தொடர வேண்டும்ன்றதுக்காக கூவத்தூர்ல போயிட்டு இவங்களை வச்சு கடைசியில இவங்க ஆட்சியை வந்து கையில கட்சி எங்க இருக்கு ஆட்சி எங்க இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை இல்ல, மக்கள் நலத்திட்ட பணிகள் அப்படின்னு வரும்போது இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வந்து மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். இவங்களை நம்பி யாரும் வாக்களிக்கல, யார் எடப்பாடியை நம்பி வாக்களிச்சாங்களா இல்ல ஓபிஎஸ் நம்பி வாக்களிச்சா, அம்மாவை நம்பி வாக்களிச்சாங்க. அந்த அம்மா ஆட்சி தரணும் என்பதற்காக கழகத்தின் பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் அன்றைய தினம் மத்திய அரசாங்க நெருக்கான சூழ்நிலையாக இருந்தபோது ஓபிஎஸ் சிவாஜி கணேசன் போல ஒரு சோதனையை உண்டாக்கி கர்மயுத்தம் நாடகம் நடத்தும் போது கூட என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட ஆட்சி தொடரணும்னு சொல்லி அந்த ஆட்சியை தொடர வச்சாங்க. எதற்காக? மக்கள் வந்து அம்மாவை நம்பி வாக்களித்திருக்காங்க தொடர்ச்சியாக. அம்மாவின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும், அம்மாவை ஆட்சி தொடர வேண்டும், அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்தால்தான் மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்திலே பொதுச்செயலாளர் அந்த ஆட்சியை வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே குட்டையில் ஒரு மட்டை ஒரே பாசையத்தில் பட்டை தீட்டப்பட்டவர்கள் என்பது ஊர்ஜிகமாகி இவங்க ரெண்டு பேரும் எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் பணி செய்யலைன்னு சொன்னால் எங்களை கேட்டு என்ன பிரயோஜனம்? இங்கே வந்து இவங்க வந்து மக்கள் பணி செய்யணும்னு சொல்லி குரல் கொடுக்க தான் செய்கிறோம், நீட்டு தேர்வு வேணாம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண தான் செஞ்சோம், அந்த மாணவி அனிதா இறந்தது கூட போய் பார்க்க தான் செஞ்சோம், இங்கே மீனவர்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து கொத்து கொத்தாக இந்த புயலில் வந்து இறக்கும்போது கூட வந்து அரசாங்கம் உள்ள போகாமல் கழகத்தின் பொதுச்செயலாளர் போய் பார்த்து வந்தார், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார், அவங்களுக்கு தேவையை
வேலையை பூர்த்தி செஞ்சார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து அவங்க கையில் இருக்குது. கல்லா என்ன சொல்ற அவர் சொல்லும் போதே வார்த்தை சொல்ல கல்லாப்பட்டி சிங்காரம் அவராக இருக்கின்றார்கள். அந்த கல்லாப்பட்டி சிங்காரங்கள் வந்து ஆட்சியை ஒழுங்காக நடத்தினா நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம்? எங்களுக்கு ஆட்சி வரும், ஒரு நாள் வரும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு வரும் காலத்தில் மக்கள் ஆட்சி, மக்களுக்கு விருப்பமான ஆட்சி என்பது ஆர்கே நகரில் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கின்றார்கள். தொடர்வார் அப்படிங்கிறது உங்களோட வாதமாக வச்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சி தொடரலாம். இப்ப நான் ஒரு ஃபேமஸ் ஜுவல்லரா இருக்கலாம், ஆனா பிறந்தது ஒரு சாதாரண குடும்பத்துலதான். மாசம் மாசம் செட்டு கட்டுற கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் லலிதா ஜுவல்லரி செட் ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்காக நானே கட்டேன். அதோட சேதாரமும் கிடையாது. ஒரு ஃபேமிலி மெம்பரா இதை நான் செய்யறேன். ஒரு டபுள் டோர் ஃபிரிட்ஜ் வாங்கணும்னு சொன்னேனே. ஸ்மார்ட் எல்இடி டிவி. ஓகே பேபி, புக் பண்றேன். நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருளுப்பா. குடும்பத்தோட பக்கத்துல இருக்கிற நம்ம வசந்த் அண்ட் கோக்கு போவோம். எல்லாருக்கும் திருப்தியா வாங்கிட்டு வருவோம். வசந்த் அண்ட் கோவின் புத்தாண்டு ஆஃபர். இது மக்களின் திருவிழா. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. நகையோட விலையை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் இப்படி, இந்த ஒர்க்மேன்ஷிப் இப்படின்னு மார்க்கெட்ல கன்ஃபியூஸ் பண்றாங்களா? லலிதா ஜுவல்லரியில உங்களுக்கு பிடிச்ச நகைக்கு எஸ்டிமேட் ஸ்லிப் வாங்கிக்கோங்க. அந்த நகையை உங்க மொபைல்ல போட்டோ கூட எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வச்சு நாலஞ்சு ஷோரூம்ல கம்பேர் பண்ணுங்க. எங்க விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. சேவ் பண்ணுமே தவிர வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் அதிக விலை கொடுத்தது போதும். டிடிவி தினகரன் முடிவின் ஆரம்பமாக தொடர்ந்து பேசலாம். திரு நெய்வேலி பாலு, ஆர்கே நகரை பொறுத்தளவுக்கு அந்த தேர்தல் வந்து மக்கள் வந்து கற்பிச்சிட்டாங்க, யார் அதிமுக உண்மையான அதிமுகங்கிற விஷயத்தை வந்து தெரிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதே ஒரு எதிரொலிப்பு அடுத்த 234 தொகுதிகளும் இருக்கும் நம்ம சொல்ல முடியுமா? அது வந்து 234 தொகுதிகள் இருக்குமாங்கிறதெல்லாம் இப்போல்லாம் வந்து ஆர்வடம்லாம் சொல்கிறது சரியாக இருக்காது. அரசியலில் இன்றைக்கு வந்து ஒரு அதிமுகவில், அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சின்னத்தை பெற்ற கட்சி, அதிமுகங்கிற பெயரை பெற்ற கட்சி, அது வந்து அந்த வேட்பாளர் இன்றைக்கி தோற்று போயிருக்காருன்னு சொல்லும்போது நீங்கள் இதனுடைய மறுதலையாக என்ன பார்க்கணும்னு சொன்னால், இன்றைக்கு வந்து அதிமுக, அதாவது இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய படி தான் அவர் வந்து இண்டிபெண்டன்ட், ஒரு சுயேட்சையாளர். ஆனால் அவர் ஒரு அதிமுக தான், அதுதான் வந்து உண்மையான நிலைமை. அப்போ அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இன்றைக்கு என்னென்னா, இவர்களுக்குள்ளே இருந்த குழுச்சண்டையில் இப்பொழுது வந்து தினகரன் வென்றிருக்கிறார். அவர் தான் வந்து, அவருக்கு தான் பின்னால் மக்கள் இருக்காங்கன்னு ஒன்று. ரெண்டாவது, இது மக்களா அல்லது அதிமுகவாங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய பொருள். ஏன்னு சொன்னால் அதிமுக மக்கள் மட்டுமே அவருக்கு வாக்களிக்கலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஜெயலலிதா காட்டிய அந்த ஓட்டு வேறுபாட்டை விட கூடுதலாக 1115 ஓட்டு இவர் வாங்கியிருக்கார். மொத்த ஓட்டு இல்லைன்னா கூட அந்த அடுத்த கேண்டிடேட்டோட இவருக்கு, மதுசூரனுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது 1115 வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய செய்தி தான். அப்போ இன்றைக்கு இந்த தேர்தல் என்னென்னா, பல விஷயங்களுக்கான ஒரு திறப்பாக இருக்கிறது, ஒரு கண் திறப்பாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் வந்து காஸ்டே வரலை, ஜாதி வரலை. ஒரு தொகுதியினுடைய, அதில் அந்த தொகுதியில் என்ன செய்யணும், எந்த திட்டம், இவர் இதை செஞ்சார் செய்யலை, இந்த வாக்குறுதி கொடுத்தார் கொடுக்கலங்கிறதெல்லாம் வரலை. இது கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதிமுகவினுடைய குழுச்சண்டையினுடைய ஒரு விளை பொருளாகத்தான் இன்றைக்கு இந்த தேர்தலுங்கிறது வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி வரும்பொழுது இன்றைக்கு தினகரன் வந்து, எங்கிட்ட தான் அதிமுக முழுமையாக, எங்கிட்ட தான் இருக்கிறார்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள், கட்சி எங்கிட்ட தான் இருக்கிறது என்று சொல்லி அவர் அதற்கான ஒரு உரிமை கோரும்போது, அதை மறுப்பதற்கு பெரிய அளவிற்கு ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சான்றுகள் இருப்பதாக நான் தெரியவில்லை. திமுக சொல்ல முடியுமா நண்பர்? நான் நேரவே கேட்கிறேன். அதனால என்னன்னா, இதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில சாகசமா எல்லாம் பேசி எல்லாம் வந்து அரசியல் எல்லாம் சரி பண்ண முடியாது. வேணா நம்ம இங்க ஒரு கவிதை நடையில பேசி வேணா ஏதாவது அப்படி இப்படி பேசலாமே ஒழிய, யதார்த்தமான உண்மை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு எந்த கட்சியுமே, குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்ட ஆளுகின்ற கட்சிகள் எல்லாமே வந்து காசு கொடுத்து அவங்க தேர்தல் நடத்தியவர்கள் தான். அதிலெல்லாம் ஒன்றும் வேறு அதில் கருத்து வேறுபாடாக இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், எந்த மாநிலத்திலும் இப்படி நடந்தால் தெரியவில்லை. அப்போ என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தமிழக அரசியல் என்பது எந்த அளவிற்கு சீரழிந்து போயிருக்கிறது என்பதை வச்சு தான் நான் பார்க்க வேண்டும். இப்போ அதனுடைய விளைவு என்னென்னா, நான் ரெண்டு பார்க்குறேன். இந்த தேர்தலில் ஒரு விஷயம், இன்றைக்கி தினகரன் வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு ஆளுமையாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறார் என்பது ஒன்று. மற்றொன்று என்ன என்று சொன்னால், இன்றைக்கு திமுக வந்து வைப்பு தொகை எழுந்திருக்கிறது என்று சொன்னால், அது எவ்வளோ பெரிய சோகம். நான் வந்து தனி கட்சியினுடைய ஒரு
ஒரு தோல்வியாக மட்டும் நான் பார்க்கவில்லை. தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம் அல்லது ஒரு தோல்வியாக நான் பார்க்குறேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு எல்லாருமே பணம் கொடுத்து ஜெயித்தவர்கள் தான், எல்லாருமே பணத்தை கொடுத்து தான் மக்களை வந்து. இப்போது இன்னொரு பெரிய சிக்கலோடு வந்திருக்கு. என்ன சிக்கல்னு சொன்னீங்கன்னா, இப்போ யாரெல்லாம் வாக்கு செலுத்தினார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு லஞ்சம் வாங்கியவர்களாக ஆகிவிட்டார்கள். இது எப்படி என்று சொன்னால், ஒரு பெரிய விழா ஒன்று நடக்கிறது, திடீர்னு லைட்டு மின் விளக்கு அணைஞ்சு போயிடுச்சு, ஏகோ கலைபுரம் நடக்கிறது, மறுநாளைக்கு பத்திரிகைகளை பல செய்து வருகிறது, இன்றைக்கி அவளை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, பெண்கள் எல்லாம் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னால், அந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய மனைவியை, தன்னுடைய தங்கையை, தன்னுடைய மகளை அனுப்பிய ஒவ்வொருத்தனும் என்ன நினைப்பான்னா, நம்ம வீட்டு பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு நினைப்பான், பொம்பளைக்கு என்ன ஆச்சோன்னு நினைப்பான். அந்த மாதிரி இன்றைய அரசியல் என்ன பண்ணிவிட்டது என்று சொன்னால், சாதாரண வாக்காளர்கள் அனைவருமே, அதுவும் குறிப்பாக வாக்கு செலுத்தியவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் காசு வாங்கி விட்டார்களோ என்று. இன்றைக்கி சத்தியம் பண்ணி இல்லைங்க நான் வாங்கலைனா கூட அதெல்லாம் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அரசியல் வந்துருச்சு இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு திமுக வந்து வைப்பு தொகை இழந்ததும். திமுக என்ன சாதாரண கட்சியா? அவர் நண்பர் என்னும் சர்வசாதாரணமாக அதை வச்சு மட்டும் நம்ம பேச முடியாதுன்னு எல்லாம் சொன்னார். இது வந்து அவள் ரொம்ப ரொம்ப ஆழமாக பரிசீலிக்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன். திமுக பரிசீலிக்கணும், ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து அவளுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ஒரு 70 ஆண்டு கால கட்சி சென்னை நகரில், அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், இவங்க வந்து அவங்கள அதிமுகனா இவங்களே ஏற்றுக்கலை அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இன்றைக்கு திமுக தோத்திருக்கிறது என்று சொன்னால், அதை வந்து சும்மாவாவது தீர்மானங்கள் போட்டு வெறும் இந்த புனுகு தடவக்கூடிய வேலையை தான் இன்றைக்கு மாலையில் நடந்திருக்கக்கூடிய திமுகவுடைய அந்த முக்கிய அரசர்கள் கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் காட்டுகிறது. அது அல்ல, திமுக வந்து தனி ஒரு அரசியல் கட்சியாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அவர்கள் இதை ஆழமாக பரிசீலிக்க வேண்டும். தோல்வியை தோல்வி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அடிப்படை நேர்மை அரசியல் நாணயம் இருந்தால்தான் நீங்கள் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும். ஆக இன்றைக்கு இந்த ஆர்கே நகர் தேர்தல் என்பது பல விஷயங்களுக்காக ஒரு கண் திறப்பாக வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசியல் எந்த அளவிற்கு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை ரொம்ப ரொம்ப அக்கறையோடும் நான் கவலையோடும் பார்க்கிறேன். நிச்சயமாக திரு இந்திரஜித், இவர் கூறியது போலவே பார்த்தீங்கன்னா, என்னதான் பணநாயகம் வென்று விட்டது, எங்களுடைய இதெல்லாம் போயிடுச்சு, இன்னைக்கு ஜனநாயகமே வந்து தோற்று போச்சு அப்படின்னு எந்த பல குற்றச்சாட்டுகள் நீங்கள் முன்வச்சாலும், ஒரு பலமான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது, அதுவும் சென்னை நகரில் ஏற்கனவே சொன்னது போல கடந்த ஆட்சியிலேயே 14-8 தொகுதிகளை வென்ற இதே திமுக இன்னைக்கு டெபாசிட் கூட பெற முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்னடைவு தானே. இதை எப்படி வந்து எதிர்கொள்ள போறீங்க? இல்லை, இது நான் என்னவா பார்க்குறேன்னு சொன்னேன், எல்லோரும் பரீட்சைக்கு கேள்விக்கு விடை எழுதாம தான் கொண்டு வந்திருக்கிற பதிலையே பரீட்சைக்கு விடையாக எழுதி கொண்டிருக்கிற பாங்கை தான் பார்க்குறேன். எது நேர்மை? 3-4 மாதங்களுக்கு முன்பு நடுவிலே தினகரன், இந்த பக்கம் பழனிசாமி, அந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் பழனிசாமி, நடுவில் மதுசூதனன், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவையில் வந்து சுற்றி வந்து அந்த நேர்மையை நீங்கள் மெச்சிக்கிறீங்களா? அல்லது பணம் பட்டுவாடாகிற பட்டியலில் 89 கோடி இருந்ததை அரசு ஆவணங்களே கொண்டு வந்து காட்டியதை நீங்கள் மெச்சிக்கிறீங்களா? அப்படி தேர்தல் வருகிற பொழுது தேர்தல் ஆணையமே தவிர்க்க முடியாத அளவிற்கு பணம் இறங்கி விட்டது என்று நிறுத்தத்தை எடுத்துக்கிறீங்களா? அப்படி தேர்தல் ஆணையம் ஒரு மக்களுடைய தேர்தலை இழுத்துவிட்டு அது கூடிய எந்த பரிகாரமும் செய்யாமல் வண்டியை காணலை, ரூபா காணலை, ஓட்டு காணலை, 89 கோடி காணலைங்கிற பற்றியெல்லாம் தேர்தல் ஆணையம் கவலையே படாமல் தேர்தலை வைத்ததை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? திராவிட முன்னேற்றம் தோற்றால் எழுந்து போகிறது, விழுந்தால் எழுந்து நிற்கிறது. அது அதனுடைய செய்தியை நீங்கள் உங்கள் எங்களுக்காக நீங்க பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணப்பட்டுவாடைகள் நடந்திருக்கு, இந்த காரணங்களால டிடிவி தினகரன் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னா, திமுகவிற்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஆர்கே நகர்ல இருக்கு இல்லையா, அந்த வாக்கு வங்கியை பெற தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. சொல்றேன், இது ஒரு தொடக்கூடாத கேள்வி, அட்டன் பண்ணக்கூடாத குவஸ்டினா நீங்க கேட்காதீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருக்கிறது. இவங்க ஓட்டு வாங்கின 89 கோடி எங்க போச்சு? அது கேஸ் என்னாச்சு? நான் கேட்குறேன், அது நடைபெற விஷயங்களை விட்டுவிட்டு உங்களுக்கு எது இனிக்கிறதோ அதை சுவைக்கக்கூடாது, எது வைக்கப்பட்டுக்கிறதோ அதை பற்றி தான் பேசுகிறோம். நான் சொல்கிறேன், 89 கோடி என்னாச்சு? அது வண்டி என்னாச்சு? திமுக சார்பில் ஒரு வழக்கு போட்டிருந்தீங்க, அதாவது வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்காங்க, பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லி ஏன் ஒரு வழக்குகளை போட்டு நீங்க வந்து எதிர்கொள்ள? என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல இருக்கிற உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத கோபத்துக்கு தேர்தல் ஜனநாயகத்தை கேள்வி கொடுத்து பண்றீங்க. தேர்தல் ஆணையம் யோகியம் நடந்துருச்சா? நான் குற்றம் சாட்டுறேன்,
ஓவரா நேரில் குற்றம் சாட்டுற. தேர்தல் ஆணையம் பரிசுத்தமாக நடந்து கொண்டு தான், தேர்தல் ஆணையம் கொடுத்த புகாரெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு காப்பாத்திருச்சா? தேர்தல் ஆணையம் இந்த பணம் கொடுக்குற போது இந்த பணம் இவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிடுச்சா? அமைச்சரெல்லாம் உள்ள நுழைஞ்ச போது அமைச்சருடைய கொடிகள் கேட்டப்பட்டது. திமுக சார்பிலையும் குற்றச்சாட்டு வந்து திமுக பணப்பட்டுவாடா செய்கிறதுங்கிறது குற்றச்சாட்டு வந்து. நீங்க அப்ப திருப்பி என் பக்கம் தான் வரீங்க. திமுக தான் நீங்க தோத்து போய் சொல்றீங்களே. ஜெயிச்சவங்களுடைய நியாயத்தை பத்தி எப்படி ஜெயிச்சாங்க நான் கேட்கிற பொழுது என்ன சார், தமிழகத்துல ஒரு தேர்தல், அந்த ஒரு தேர்தலில் அநியாயம் எல்லாம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. நான் அது யாரையும் குறிப்பிட்டு நாங்க சொல்ல விரும்பல. ஜெயிக்கிறவங்களுக்குள்ள போட்டி நடக்குது. ஒருத்தர் சொல்றாரு நம்ம ஓபிஎஸ் அண்ணா வகைராக சொல்றாங்க மக்களை ஏமாத்தி திமுக கூட்டு செஞ்சு சொல்றாங்க, அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஆட்சி யோகத்தில் என்னதான் போடுறாங்க அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நியாயமா போட்டு தோத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தலைவர் கலைஞரையும் செயல் தலைவரையும் விட்டு விட்டு உங்களை அரசியல் நடத்த முடியல. இப்ப கூட தினகரனை பத்தி பேச வந்துட்டு இல்ல, அதே அரசியல் பத்தி பேச வந்து அதே அரசியல் அக்கறை தான் கேக்குறோம். இவ்வளவு பெரிய கட்சி ஏன் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை? I want to establish whatever it may be. திமுகவை தொடாமலோ திமுக மேல உங்க விரல் படாமலோ நீங்க பேச முடியாது. ஏ குட் ரெகக்னிஷன். சரி, நிச்சயமா இது உங்களுடைய கருத்தா இருக்கு திரு துரைக்கண்ணா. இல்ல இல்ல, அந்த தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் வெற்றி தான் இலக்கு. அந்த வெற்றியை சரியான வார்த்தை, வெற்றியை எப்படி பெறுவது, எந்த அணுகுமுறை என்பதெல்லாம் இன்றைய அரசியல்ல இல்லை. கடந்த பல ஆண்டுகளாகவே இதுதான் நிலைப்பாடு. இப்போ ஐயா அவர்கள் இலக்கிய நயத்தோடு மிக அருமையாக பேசி அது திமுகவினுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. யதார்த்தத்தை பார்க்கணும். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, ஏற்கனவே திமுகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது தமிழகம் முழுவதும். ஒரு சட்டசபையில தேர்தல் கொண்டு வந்துட்டு நாங்க ஆட்சி கலைச்சிரும் சொல்றீங்களா, நியாயமா கேக்குறீங்களா? இல்ல அவர் வந்துட்டாரு, நான் கலைச்சிருவேன் சொல்லல, தானாக கலைந்து விடும், என் கிட்ட வந்துருவாங்க அப்படி சொல்றாரு. ஒரு திமுக செயல் தலைவர் ஸ்டாலினே தான் சில காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் தானாக ஆட்சிக்கு விடும் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்க முடியுமா நீங்க ஆட்சி கலைச்சிருவீங்களா? நிச்சயமா திரு துரைக்கண்ணா அவருடைய ஒரு பிரதான எதிர்கட்சி, 89 சட்டமன்ற உறுப்பினரோடு இருக்கிற எதிர்கட்சி, ஒரு 60 ஆண்டுகால பாரம்பரியம் உள்ள ஒரு எதிர்கட்சி, தலைநகர் சென்னையிலேயே கட்டுத்தொகையை இழக்கிறது என்கிற அளவுக்கு வருகிறது. பொதுவெளியில் திமுகவினுடைய அந்த பிம்பம் உடைபடுகிறது. அதுதான் இப்போ பிரச்சனைக்குரியது. ஐயா அவங்க சொன்னாங்க ஒரு இடைத்தேர்தலில் வந்த நிச்சயமாக நீங்கள் 89, 89, 92 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. 91 ஒரே ஒரு இடம் டாக்டர் கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். 96 அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அன்றைய 91-96 ஆட்சி என்பது 4 இடம் தான் அதிமுக வந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை குறித்து அடுத்தடுத்து வருவாங்க. ஆனால் இந்த தோல்வி என்பது சுயேட்சையாக அறியப்பட்ட ஒரு வேட்பாளரிடம் பிரதான எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் தோற்று போய்விட்டது என்கிற இந்த தாக்கம் என்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆட்சி கட்சியும் தோற்றுவிட்டது, பிரதான எதிர்க்கட்சியும் கட்டுத்தொகை இழந்து விட்டதே என்கிறதுனால தான் திமுகவை இப்போது விவாத பொருளாக கொண்டு வருகிறோம். அது நியாயம்தான். நிச்சயமாக திரு முஸ்தபா, உங்களுடைய இறுதி கருத்தாக தினகரன் இந்த கட்சி அதிமுக கட்சி உடைகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பாக இருப்பாரா, இல்லை தினகரன் தான் முழுமையான அதிமுக அப்படின்னு சொல்ல வரீங்களா? இறுதி கருத்தை சொல்லி முடிச்சு. தினகரன் தான் உண்மையான அதிமுக. நான் கேட்குறேன் சார், தினகரன் வந்து ஜெயிஸ்டார்னு சொல்லி பணம் கொடுத்ததா இவர் ஜெயிஸ்டார்னு சொல்லி வார்த்தைகள் வந்து நான் கேட்குறேன். நீங்கள் வந்து தினகரன் அணியில் இருக்கக்கூடிய தங்கம் தமிழ்ச்சியராக இருந்தாலும் சரி, வெற்றிவேலாக இருந்தாலும் சரி, இவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். ஓ பன்னீர்செல்வம் குரூப்பில் வந்து அவர் வைகை செல்வனாக இருந்தாலும் சரி, ஓபியாக இருந்தாலும் சரி, இவங்க ஒரு குழப்பங்கள் இருக்கின்றது. நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து பணப்பட்டோடா செய்து ஆட்சியை ஜெயித்தாங்களா ஜெயிக்கலையா என்பதற்காக கலைஞரோட புதல்வன் மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி வந்து அழகிரி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் பணத்தை வச்சே ஒரு காரணத்தை மட்டும் காட்டு. நாங்கள் சொல்லலை, குதிரைகரணா ஐயா சொல்லலை, அவர் சொல்லலை, யாரு கலைஞரோட புதல்வன் வந்து சொல்லியிருக்கிறாப்ல, பணத்தை மட்டுமே காரணம் காட்டி இதே ஒரு தாரக தந்திரமா வாசிக்காதீங்க. உங்களால ஜெயிக்க முடியல, உங்கள் மக்கள் திமுகவோட தொண்டர்கள் காசுக்கு விலை போய் விட்டார்கள் சொல்றதுக்கு அவமானமாக கிடையாதா? அவமானமாக கிடையாதா? உங்க ஓட்டே வந்து அவருக்கு சொல்றீங்களே, அப்ப காசுக்கு விலை போயிருக்காங்க. திமுக வந்து அவங்களோட தொண்டர்கள் ஒரே நிமிஷங்க அவர்களோட தொண்டர்களை வந்து ஏத்துக்கல. அதை வந்து நான் சொல்ல மத்திய அமைச்சர் என்ன சொல்றது, கலைஞர் நிறுவன தலைவர் கலைஞரோட புதல்வன் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு, நீங்க பணம் பணத்தினால ஜெயிச்சிட்டாரு, பணத்தினால ஜெயிச்சாருன்னு சொல்லி சப்பா கட்டு கெட்ட
வேண்டுமானா மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொருத்தமான ஆள் கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகர் என்பதற்காக மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஜெயிச்சதற்கு பின்னாடி கள்ளத்தனமான வார்த்தைகளை பதிவு செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. இந்திரஜித், நேரமின்மை காரணமாக சுருக்கமாக உங்களுடைய பதிலை சொல்லி முடிச்சிருக்கோம். ஆர்கே நகர மக்கள் வாக்களித்தார்கள் என்பதற்காக இவர்கள் இந்திய அரசியலாம் வாயில் சுருட்டி போட்டுக்கொள்ள இயலாது. இவர்கள் எதிர்க்க வேண்டியவர்கள் எதிர்க்காமல் திராவிட முன்றம் திரும்புவது என்பது சரியான தீர்வு ஆகாது. ஒரு வெற்றி உலகத்தினுடைய வெற்றி ஆகாது. வான கோரையின் கீழே பல்வேறு வரலாறுகள் தெளிவாக இருக்கின்றன. இதற்கு பிறகும் பல விளைவுகளும் எதிரி விளைவுகளும் அரசியலை ஆக்கத்தான் போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டும் நடத்தான் போகிறது. முதலில் உங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்கள் பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தானே காத்துக் கொள்கிற தகமையும் சிறப்பும் உடையது என்பது வரலாறு சொல்கிறது. நிச்சயமாக டிடிவி தினகரன் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கப் போகிறது, அதிமுகவின் எதிர்காலமும் என்னவாக இருக்கப் போகிறது, இவரை சார்ந்து இருக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இவ்வளவு நேரம் விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களை கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம்.